வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஐரோப்பாவின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்கள் பற்றி பார்க்கப் போகின்றோம். நீங்கள் தரம் ஏழில் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் பற்றி பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று இலங்கைக்கு வெளியே, அதாவது ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்களை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம். இப்பாடப்பிறப்பினை தரம் 11-12 மாணவர்களும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காகவும் அல்லது அடிப்படையான விடயங்களை சில தெரிந்து கொள்வதற்காகவும் கேட்பது நல்லது. சில மாணவர்களுக்கு இந்த வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பதில் குழப்பம் காணப்படலாம். அதற்காக மீண்டும் ஒரு தடவை சுருக்கமாக அது பற்றி கூறுகிறேன், கவனியுங்கள். வரலாற்று காலம் என்பது புராதன காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி எழுத்து மூலமான ஆதாரங்கள் மற்றும் புற ஆதாரங்களுடைய காலத்தையே வரலாற்று காலம் என்கின்றோம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது எழுத்து மூலமான ஆதாரங்கள் இல்லாது அக்காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றிய தகவல்களை படிவங்கள், புதை பொருட்கள், எலும்புகள் ஆகியவற்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். அக்காலத்தை தான் வரலாற்றுக்கு முந்திய காலம் என்கின்றோம். இக்கால பகுதியில் வாழ்ந்த மனிதர்களால் வரையப்பட்ட ஓவியங்களே இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் என்று கூறுகின்றோம். இவர்கள் குகைச்சுவர்களில் விலங்கு வடிவம், கேத்திர கணித வடிவங்கள், பல்வேறு குறியீடுகள் என்பவற்றை வரைந்துள்ளார்கள். இந்த ஓவியங்களை ஏன் வரைய ஆரம்பித்தார்கள் அல்லது வரைய வேண்டிய தேவை உந்துதல் எவ்வாறு ஏற்பட்டது என்று பார்ப்போமானால், பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும், ஆதிகாலத்திலே மனிதர்கள் குகையில் தான் வாழ்ந்தார்கள் என்று. குகைகளில் வாழ்ந்த மனிதர்களது முக்கியமான வாழ்வாதாரமான தொழில் வேட்டையாடுதல் ஆகும். எனவே இங்கு ஆண்கள் வேட்டைக்கு சென்று விடுவார்கள், பெண்கள் சிறுவர்கள் தான் குகைகளில் இருப்பார்கள். இவர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக இந்த சித்திரங்களை வரைந்திருக்கலாம் எனவும் கூறுகின்றனர். இதைவிட வேட்டைக்கு சென்றவர்கள் வேட்டையில் நடந்த சம்பவங்களை அல்லது காட்டில் தாங்கள் பார்த்த விடயங்களை குகையில் இருப்பவர்களுக்கு கூற முற்பட்டிருக்கலாம். முற்படும் போது அங்கே மொழி வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டமாகையால் அவற்றை சித்திரங்களாக குகையிலே வரைந்து விளக்க முற்பட்டிருக்கலாம். முற்பட்டதன் விளைவாக இந்த குகை ஓவியங்கள் தோன்ற வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் சில விலங்குருவங்களை பார்க்கும்போது அவை உயர நீளத்துக்கு சமனாக, அந்த விலங்கின் உயர நீளத்துக்கு சமனாக அவை வரையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வேறு காரணம் என பார்க்கும்போது, வரைந்த இந்த விலங்குருவ சித்திரங்களை பார்த்துவிட்டு சென்றாலோ, அந்த விலங்குருவ சித்திரங்களை பார்த்துவிட்டு சென்றாலோ அல்லது குகையில் வரைந்து வைத்திருந்தாலோ வேட்டை ஆடும்போது அந்த விலங்கு அதிகமாக கிடைக்கும், வேட்டையில் அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் இந்த விலங்குகளின் ஆவி தம்மை ஏதாவது செய்துவிடும் என்ற பயத்தில் அதற்கு சாந்தி செய்ய பூசை செய்வதற்காகவும் இவற்றை வரைந்திருக்கலாம் என எண்ணுகின்றனர். இதைவிட ஓவியங்களை வரைந்து வர்ணித்து இடும்போது குகைகள் அழகாக காணப்பட்டதால் அழகியல் ரசனைக்காக சிலவுகளை ஓவியங்களை வரைந்திருக்கலாம் எனவும் எண்ண முடியும். இந்த சித்திரங்களை பார்க்கும்போது இந்த சித்திரங்கள் 4 நுட்ப முறைகளிலே வரையப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது, இரேகை சித்திரங்கள், அதாவது கோடுகளை மட்டும் கொண்டு வரையப்பட்ட சித்திரங்கள். இவற்றை வரைவதற்காக கரி, மணல், களிமண் போன்றவற்றை பயன்படுத்தியுள்ளனர். இரண்டாவதாக, வர்ண சித்திரங்கள். இவை இயற்கையாக கிடைக்கும் விலங்கு இரத்தம், விலங்கு கொழுப்பு, சாம்பல், தாவரங்களின் சாற்றில் தயாரித்த சாயம் என்பனவற்றை கொண்டு நிறந்துட்டி வரையப்பட்டுள்ளது. இவற்றுடன் தண்ணீர், பிசின் என்பவற்றையும் கலந்து வர்ணம் தயாரித்துள்ளனர். இங்கே வர்ணங்களாக வெள்ளை, கருப்பு, இருண்ட சிவப்பு, கபிலம், சாம்பல், வெள்ளை போன்ற வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம். மூன்றாவதாக, கற்பாறையை கீறி சுரண்டி நிர்மாணிக்கப்பட்ட சித்திரங்கள். கூரான எலும்பு, கூரான கல், கொம்பு, விலங்குகளின் கொம்பு என்பவற்றினாலே உருவங்களின் புற வடிவை, அதாவது விலங்குகளின் அந்த வெளிக்கோடுகளை ஆழமாக சுரண்டியோ அல்ல கீறி பள்ளமாக்கியோ சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அடுத்து நாங்கள் நான்காவதை பார்ப்போம். நான்காவதாக, கை அச்சு பதிப்பு. தமது கைகளை வைத்து அதன் மீது வர்ணத்தை விரல்கள் மீது விசிறி அந்த கை விரல்களை அச்சு பதித்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வர்ணத்தை கையிலே தோய்த்து கற்பாறை சுவர்களை அச்சு பதித்தும் செய்துள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு 4 முறைகளில் ஓவியங்களை வரைந்துள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் கூட பாடசாலை சுவர்களில் முதற்கொண்டு இவ்வாறான முறைகளில் சித்திரங்கள் வரைந்த அனுபவங்கள் இருக்கக்கூடும். இதனால் புரிந்து கொள்வது உங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, அடுத்ததாக ஐரோப்பாவின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்களை பற்றி பார்ப்போமானால், இவை கிறிஸ்துவுக்கு முன் 40,000 தொடக்கம் 10,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதிக்குரியதாக இருக்கின்றன. ஐரோப்பிய புராதன குகை சித்திரங்கள் உள்ள இடங்களான பிரான்சில் உள்ள லஸ்கோ, ஸ்பானியாவிலே அல்ட்ரமீரா,
பொண்டிக்கோம் குகை, கோகுல் குகை போன்றன முக்கியமானவையாக உள்ளன. நீங்கள் உங்களுடைய தரம் 8 பாடப்பிறப்பிலே பார்க்க போவது 2 குகைகளைத்தான், அதாவது அல்டமீரா குகை மற்றும் லஸ்கோ குகைகளை, 2 குகைகளைத்தான் நாங்கள் இந்த பாடப்பிறப்பிலே பார்க்க போன்றோம். முதலிலே நாம் அல்டமீரா குகை சித்திரங்களை பார்ப்போம். அல்டமீரா குகை சித்திரங்கள் ஸ்பானிய நாட்டுக்குரியவை. இங்குள்ள சித்திரங்கள் கிறிஸ்துக்கு முன் 15,000 to 10,000 இடைப்பட்ட ஆண்டுக்குரியதாக இதை காணப்படுகின்றன. இக்குகை கண்டுபிடித்தது கிறிஸ்துக்கு பின் 1879 ஆகும். அல்டமீரா குகை கண்டுபிடிக்கப்பட்டமை ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றுள்ளது. அது என்னவென்றால், இக்குகைக்கு அண்மையிலே சென்ட்ரவோலா என்பவர் அப்பிரதேசத்திலே கிடந்த மிருக எலும்புகள், கல் ஆயுதங்கள் தொடர்பாக ஆய்வுகளிலே ஈடுபட்டு வந்தார். ஒரு நாள் தனது மகளுடன் இருண்டு கிடந்த இந்த லஸ்கோ குகையினுள்ளே சென்றார். அப்போது இவரது மகள் மாடு மாடு என பயந்து கத்திய சத்தம் கேட்டு அப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது குகை சுவர்களிலே வரையப்பட்டிருந்த அசைவுடன் கூடிய பைசன் மாடு, இளைப்பாறை கொண்டிருக்கும் பைசன் எருதின் வடிவம், ஓடுகின்ற சாதாரண நிலையில் நிற்கின்ற எருது என்பன தத்துருவமாக இயற்கையாக வரையப்பட்டுள்ளதை அவர் கண்டார். இதைவிட குதிரைத்தலை, பனிமான், காட்டுப்பன்றி போன்ற விலங்குருவ வடிவங்களும் இருப்பதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த அல்டமீரா குகையிலே மனித உருவங்கள் மிக அரிதாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அல்டமீரா குகையிலே பல்வேறு குறியீடுகள், கேத்திர கணித வடிவமைப்புகள் என்பன காணப்படுகிறது. சிவப்பு, கவிலம், கருப்பு வண்ணங்களை உபயோகித்து வர்ணந்துவிட்டப்பட்டுள்ளதுடன் கருப்பு வர்ணத்தினால் வடிக்கோடும் வரையப்பட்டுள்ளது. உருவத்தை தெளிவாக இது எடுத்துக்காட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய நுட்ப முறையாக இது காணப்படுகிறது. கற்சுவரை தோண்டுதல் மூலமும் கைவீரர்களால் பதித்தும் இந்த ஓவியங்களை வரைந்து நுட்ப முறையை பயன்படுத்தி வரைந்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பிரான்சில் உள்ள லஸ்கோ குகைக்கு செல்லுவோம். பிரான்சின் மொண்டினாக் நகருக்கு அண்மையாக புராதன வரலாற்று குகை சித்திரங்கள் காரணமாக பிரசித்தி பெற்ற லஸ்கோ குகை அமைந்துள்ளது. இங்குள்ள சித்திரங்களின் காலப்பகுதியை பார்ப்போம் என்றால் கிறிஸ்துக்கு முன் 15,000 to 13,000 காலப்பகுதிக்குரியதாகும். இதனுள் நுழையும் வாசல் சிறிதாக இருப்பினும் இது ஒரு பெரிய குகை தொகுதியாக இருக்கின்றது. இந்த குகையும் எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது 1910 பாடசாலை மாணவர்கள் 2 தொலைந்து போன தமது நாய்க்குட்டியை தேடிக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் செல்லும் போது அந்த நாய் ஒரு குகையை பார்த்து குறைத்த வண்ணம் இருந்திருக்கின்றது. அங்கே அவர்கள் சென்று பார்த்தபோது குகைச்சுவர்களிலே சித்திரங்கள் வரைந்திருப்பதனை கண்டிருக்கிறார்கள். இக்குகையினை ஆய்வாளர்கள் எருதுகளின் குகை என அழைக்கின்றனர். ஏனென்றால் இந்த பைசன் மாட்டின் வடிவங்கள் பெரிதாக இங்கு வரையப்பட்டுள்ளன. கோ குகையில் ஆதிமனால் வரையப்பட்ட பைசன் எருதின் வடிவங்களே முதலிடத்தில் வகிக்கின்றன. இங்கே வியக்க வைக்கும் ஓர் உன்னதமான படைப்பாக 17 நீளமான பைசன் எருதின் உருவம் வரையப்பட்டுள்ளது. பைசன் மாடுகளை வரையும் போது அவற்றின் இயற்கையான அங்க அசைவுகள், முக்காரமிடும் தன்மை என்பவற்றை மிக உன்னிப்பாக அவதானித்து வரைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இவை உயிர்ப்புடனும் தத்துருவமாகவும் வரையப்பட்டுள்ளது. இதைவிட அம்பு துளைத்து காயமடைந்த பைசன் மாடு ஒன்று மனிதனை கொன்று போட்டு அவன் இறந்து கிடக்கும் காட்சியும் சிறப்பாக வரையப்பட்டிருப்பதை காணலாம். அந்த மனித வடிவத்தின் அருகே அம்பும் வில்லும் காணப்படுகின்றது. அருகிலே ஒரு பறவையும் காணப்படுகின்றது. அக்கால கலைஞர்கள் தாம் கண்டவற்றை மனதில் வைத்து வரையும் ஆற்றல் உடையவர்களாக இருந்துள்ளமையை இது எடுத்து காட்டுகின்றது. இங்குள்ள சித்திரங்களிடையே விலங்கு, மனித உருவங்களுடன் கேத்திர வடிவமைப்புகளும் பல்வேறு குறியீடுகள் என்பனவும் வரையப்பட்டுள்ளது. அத்துடன் ஓவியங்களை வரைய சுரண்டுதல், கைப்பதிப்பு முறை என்பன உபயோகிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. சரி மாணவர்களே, சுருக்கமாக இந்த 2 குகைகளிலும் உள்ள விடயங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். நன்றி மாணவர்களே, மீண்டும் ஒரு பாடப்பிறப்புடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.